أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليصمه صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام மற்றும் ஒரு சிறப்பிற்குரிய ஜுமாவிலே நாம் வந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட ஜுமா? சஹாபாவுடைய இறுதி ஜுமாவாகிய இப்பேற்பட்ட சிறப்பான ஜுமாவிலே நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் சிறப்பு மிகுந்த மாதமான சிறப்புப்படுத்தப்பட்ட மாதமான அந்த ரமலானுடைய மாதத்தை நாம் சந்திக்க இருக்கிறோம். அல்லாஹ் ஏற்பட்ட மாதத்தை கடந்து நல்ல முறையில் நல்ல அமல்களை செய்து அவனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய ரசூலை பொருத்தத்தையும் கிடைத்து பெறக்கூடிய நசிப்பு அவங்கள்தான் உங்களுக்கும் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தக்கூடியவான ஒரு சிறப்பு மிகுந்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம். நம்ம ஒவ்வொரு துறைக்கு முன்பாகவும் நாம் 2 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த துவா வச்சு ஆரம்பிச்சிருக்கோம். என்ன துவா? போற
அந்த போர்க்களத்தினா சொன்னா இவ்வளவு பேசிட்டு அவ்வளவு திறமையான ஒரு சஹாபி அலிகளுக்காக தரான். அப்பேற்பட்ட அலிகளுக்காக சொன்னாலும் முதல்ல என்ன செய்யணும், அல்லாவுக்காக வேண்டி இருக்கக்கூடிய உயிர் தியாகம் செய்வது, வாழை எடுத்து அல்லாவுக்காக வேண்டி ஜிகாது செய்வது என்பதாக சொன்னாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விருந்தினர் இழப்பு செய்தோம், அது பெருமானா சிறந்தாலும் சொன்ன காலத்திலிருந்து எல்லா மக்களுக்கும் அந்த ஒரு அந்த ஒரு வழிமுறை இருந்துச்சு. யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நல்ல முறையில் அவங்களை உபசரிப்பது என்பது பெருமானா சிறந்தாலும் சொன்னது சொன்னது. அதை என்ன செய்வேன், நான் செய்வேன், எனக்கு ரொம்ப பிடிச்சமான செய்யணும்னு சொன்னாங்க. மூன்றாவது விஷயம் சொன்னாங்க, நம்ம கவனிக்கணும், கோடை காலத்தில் நோன்பு நோக்கம்தான் எனக்கு மூன்றாவது பிடித்தமான செய்தி என்பதாக அலுவலகத்தாங்க சொன்னாங்க அப்படின்னா எந்த அளவிற்கு அந்த ரமலான் உடைய பாக்கியம் என்பது மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கு தான். ஆக அப்பேற்பட்ட ரமலானுடைய மாதத்தை நம்ம எப்படி திட்டமிடணும், பெருமானா சிவதாரசர் அண்ணாவை எப்படி திட்டமிட்டார்கள், சகாபாக்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் என்பதற்கு அடையாளமாக அன்றிலிருந்து பெருமானார் ஒவ்வொரு தினமும் கேட்டார்கள். கேட்டதனுடைய நோக்கம் என்ன, இரண்டு மாதங்களுக்கு முன்பாக யார்தான் ரமலானை எங்களுக்கு அடையக்கூடிய நசீபை தந்தது சொல்லி கேட்டதனுடைய விளைவு என்ன, காரணம் என்ன அப்படின்னா அந்த ரமலான் அப்பேற்பட்ட மாதம், அதுதான் பெருமானார் இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே கேட்க சொன்னாங்க. அவங்களும் கேட்டார்கள் அந்த அப்பேற்பட்ட மாதத்தை எப்படி திட்டமிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எப்பவுமே நினைச்சாலும் எழுந்திருக்க முடியாது. ஒரு தொழில் எந்த தொழில் சொல்லு பார்ப்போம், நினைச்சு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் மனக்கெடுத்தாலும் செய்ய முடியாது, ஒரு நாள் தருமோ ரெண்டு நாள் தருமோ அதுக்குன்னா முடியாது. ஆனால் அதான் இந்த நோன்பிலே ஒரு சிறப்பான ஒரு பாக்கியம் கொடுத்தாருன்னா அந்த நட்சத்திரத்துடைய நேரம் தான் நம்ம என்ன செஞ்சிடும், நோம்புனா எழுச்சிதான் ஆகும். ஆக நோன்பு நோட்டுறதுக்கு முன்பாகவே நமக்கு டைம் கிடைக்குதா இல்லையா, அந்த நட்சத்திரத்துடைய நேரம் அந்த அப்பேற்பட்ட நேரத்தை அதான் நமக்கு கொடுத்துடலாம். அது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முதல் திட்டமிடணும், இந்த தஜத்தினுடைய நேரத்தை நம்ம எப்படி செலவழிக்கணும், எப்படி அல்லாஹ்வின் நெருக்கத்துக்கு நாம் சொல்லணும் சொல்லி முதல்ல அதை திட்டமிடணும். அது முன்பே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். நோம்புன்னு எடுத்துட்டாலே நமக்கு கஞ்சி கிடைச்சிரும், நமக்கு காலையில் என்ன செய்வோம் சாப்பிட ஆரம்பிச்சோம், உஷாருக்கு நிறைய கிடைக்கும், பலவகையான ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவோம், பலவகையான உணவை சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அந்த திங்கிங் அந்த மைண்ட் செட்டே நம்ம இருக்கக்கூடாது. அது இந்த நோன்பை நாம் எப்படி செலவழிக்க வேண்டும், அதுதான் மிகப்பெரிய பாக்கியமான தகச்சத்தினுடைய நேரத்தை நமக்கு கொடுத்து இருக்கிறார். அதான் அவர் சொல்கிறான் இந்த தகச்சத்தினுடைய நேரத்தில் பெருமானார் சொல்லி காட்டுறாங்க, தகச்சத்தினுடைய நேரத்தில் அல்லா முதல்வானத்தில் வந்து வந்து விடுகிறார், நீங்கள் கேட்பதை அல்லா கொடுக்கிறான், நல்ல எண்ணி கொடுக்கிறான் என்பதாக பெருமானார் சொல்கிறார்கள் என்றார். அப்பேற்பட்ட இந்த தகச்சத்தினுடைய நேரம் கிடைப்பது இந்த ரமலானுடைய மாதம். நாம் பெரிதோ தெரியாமலோ அல்லாஹ் இப்பேற்பட்ட பாக்கியத்தை நமக்கு கொடுத்து விட்டார். அது அப்பேற்பட்ட அந்த தகச்சத்துடைய நேரத்தை நம்ம எப்படி செலவழிக்க வேண்டும், திட்டமிட முன்னாடியே திட்டமிடணும். ரெண்டாவது ஒரு விஷயம் இறைவனிடம் என்ன செய்யணும் அப்படின்னா துவா செய்யணும் சொல்லிட்டு முசாபா செய்து அந்த விஷயத்தை நம்ம செய்யணும். ஏன் நம்ம துவா செய்யணும் எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் அடுத்தவங்களுக்கு நம்ம துவா செய்ய சொல்லணும் அப்படின்னு கண்மணி நாயன் செல்லந்தா வளைய செல்லம் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட பாவம் என்றால் என்ன என்று தெரியாத கண்மணி நாயன் செல்லந்தா வளைய செல்லம் அண்ணவர்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நல்ல நேரம் சொன்னால் அது இஃப்தாருடைய நேரம் தான். நம்ம காலையிலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு நோம்புன்னு வச்சு நம்ம நோன்பு வச்சமா இல்லையா, அதனுடைய விளைவு அதனுடைய பலன் என்ன அப்படின்னா நம்ம இஃப்தாரில் கேட்கக்கூடிய வா. ஆனால் என்ன ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்குது அப்படின்னா நல்லா காலையிலேருந்து நோம்பு ஓட்டிருப்பாங்க, நல்லா குரான் ஓடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் என்ன அப்படின்னா இஃப்தாருடைய நேரத்தில் மட்டும் பெண்களுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா எதாவது வேலையாக சமயத்தில் நின்றுவாங்க, அந்த நேரத்தை தவற விட்டுருவாங்க. அல்ல அந்த இஃப்தாரில் கேட்கக்கூடிய அந்த துவாவை எல்லாம் உடனடியாக அங்கீகரிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா எனக்காக வேண்டி என்னுடைய அடியான் சாப்பிடாமல் இருந்திருக்கிறான், எனக்காக வேண்டி என்னுடைய அடியான் தண்ணீர் பிடிக்காமல் இருந்திருக்கிறார், பல்வேறு தவறுகளை செய்யாமல் இருந்திருக்கிறார். அது அப்பேற்பட்ட அடியான் எதை கேட்டாலும் நான் கொடுப்பது என்பது எனக்கு மிகவும் பிடித்தமான செயலாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அந்த இஃப்தாருடைய நேரத்திலே நாம் நல்ல முறையில் நாம் தயத்தை ஒதுக்கி நம்ம நேரத்தை செலவிட்டு நாம் துவா செய்ய வேண்டும், அதிகமாக துவா செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா முன்னாடி எல்லாம் திட்டமிடணும். கரெக்டாக நோம்பு டைம் வந்தவங்க என்ன செய்யுது, காலத்தில் நோம்பு வச்சமா இல்லையா எந்திரிக்கிறது, இஃப்தாருக்குன்னா பின்னாடி தான் எந்திரிக்கிறது, ஒரு நாள் கூட தூக்கத்திலே கழிச்சிருது, இன்னைக்கு நோம்பு வச்சா எத்தனாவது நோம்பு போகுது எதுவுமே தெரியாது, இப்படி தான் நோம்பு வச்சுட்டு இருக்கிறோம். ஆக நோம்போடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு சாப்பிடாமல் இருக்கிறதோ அல்லது தண்ணி பிடிக்காமல் இருக்கிறதோ இது நோம்போடைய கட்ட அதோடைய பருந்தோ வாட்சம் கிடையாது.
என்ன அப்படின்னா, நம்ம தவறுகள் செய்யாம இருக்கும், யாரை பற்றி குரல் பேசாமல் இருக்கும், பொய் பேசாமல் இருக்கும், இதுதான் அதனுடைய அடிப்படை. ஆகவே நம்ம இவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் இதே போன்ற விஷயங்கள் தடுத்து நல்ல முறையில் அவங்க அடைவதற்குரிய நெசிவாந்தால் உங்களுக்கும் எனக்கும் நல்ல முடிவான. இன்னும் சொல்ல போனா அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமா நம்ம பார்க்க வேண்டும், வீட்டில் எல்லாரும் சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க அப்படின்னா நோம்புலாம் வைக்க வேணாம், என் பிள்ளைக்கு வந்து தாங்க முடியாது, ரொம்ப வெயிலாக இருக்கு, சின்ன பிள்ளைங்களாக இருக்காங்க, அதெல்லாம் நோம்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, பெற்றோர்கள் ரொம்ப அசால்ட்டாக இருக்கும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போவே இந்த சிறு பிள்ளைகளுக்கு நம்ம என்ன ஊக்கமிக்க வேணும், நம்ம ஊக்கம் விட்டுறணும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி ரம்ணாண்டுக்கு போய்பட்ட மாதம் சிறப்பான மாதம், என்ன செய்யணும் சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், சிறு குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும். அந்த வயசுல ஏன் அப்படின்னா, சகாபாக்கள் அந்த சிறு பிள்ளைகளுக்கெல்லாம் நோம்பு வைப்பதற்கு நிறைய விஷயங்களை சொல்லி, ஒருவேளை பிரசங்கிறது அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதை கவன செலுத்து அதை கவன சிதற வைக்கிறதுக்காக ஏதாவது விஷயத்தை சொல்லி மறைச்சிடுவாங்க. அதை இப்படியெல்லாம் நாம் சிறு சிறுவதிலிருந்து அந்த குழந்தைக்கு சொல்வதுதான், அது மௌத்து வரைக்கும் அந்த குழந்தைக்கு மனதில் ஆழமாக பதிகிறது. அது அப்பேற்பட்ட அந்த பாக்கியத்தை வந்தால் மனைவி முடிவானாங்க. இன்னும் சொல்ல போனால், இப்போ நம்ம நோம்பு நோக்கிறோமா இல்லையா, அது ஏன் வைக்கிறோம், அது அறிவியல் ரீதியாக நமக்கு என்ன நிகழ்வு நம்ம உடம்புல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அமெரிக்காவில் ஆய்வகத்தில் ஆய்வு செய்த ஒரு ஆய்வு என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம அந்த நோம்பு நோக்கிறோம், நம்ம இது வறுமை நாளுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு செய்தி இருந்தாலும், அல்ல அப்படி மட்டும் செய்யலை, நோன்பு நோக்குவதற்காக வந்து இந்த உலகத்திலும் அல்ல நமக்கு நல்ல பாக்கியத்தை தருகிறான், நல்ல சுகத்தை தருகிறான், அது உலகத்திலும் அல்ல அதை சிறப்பு கொடுத்து தருகிறான். அப்படி என்னப்பா அந்த உலகத்தில் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஆய்வு செய்யும் போது அதில் வந்து சொல்கிறாங்க, நம்ம நோன்பு நோக்கிறோமா இல்லையா, அவன் நோக்கும் பொழுது கிட்டத்தட்ட 11 மாதங்கள் என்னென்னமோ நம்ம சாப்பிடுவோம், கெட்டதுக்கிட்டே சாப்பிடுவோமா இல்லையா, என்ன கிடைக்குதோ எல்லாமே சாப்பிடுவோம். ஆக எல்லா கெட்ட கொழுப்புகளும் உடம்புலக்கு சேர்ந்திருக்கும். ஆக இந்த ரமலானுடைய நேரத்தில் நம்ம நோன்பு நோக்கும் பொழுது அந்த 8 கொழுப்புகள் எல்லாம் உடம்பை விட்டு அகற்றிப் போகிறதுன்னு சொல்லிட்டு ஆய்வுகள் சொல்கிறாங்க. அந்த ஒரு பாக்கியம் மட்டும் இல்லை, ஏராளமான சிறப்புகளை சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ரத்தத்தில் உள்ள பிளட் சுகர் அதெல்லாம் கம்மியாகுது இந்த நம்ம நோன்பு வைக்கிறதுனால. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தா, நம்முடைய மூளை திறன்கள்லாம் அதிகமாகுது, அந்த செயல் திறன்கள்லாம் அதிகப்படுத்துது, மூளைக்குரிய பவர் என்ன செய்யுது அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. 4வது விஷயம் என்னென்னா, இந்த ஸ்ட்ரோக்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் நம்ம விட்டு போகுது, உடம்புல வந்து எந்த நோய் வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு சயின்டிஃபிக் ரீதியான உடல் நடங்களை பற்றி சொல்கிறாங்க. ஆக நம்ம நோன்பு நோற்பது என்பது இந்த உலகத்திலும் நமக்கு பயனை தருகிறது, மறு உலகத்திலும் தருகிறது என்பதற்கு இது பெரிய சாட்சியாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால், நம்ம ஜக்காத்தெல்லாம் கொடுப்போம், இந்த நோம்பு டைத்தில் அதிகமான ஜக்காத்துகளை கொடுப்போம். ஏன் அப்படின்னு பார்த்தா, மற்ற டைத்தில் ஒரு பருளுக்கு ஒரு நன்மை, ஆனால் இந்த ரமணாவுடைய டைத்தில் இந்த ரமணாவுடைய நேரத்தில் ஒரு பருளுக்கு 70 நன்மை அல்லா கொடுக்குறான். அதனால ஜக்காத்துடைய விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது அது முன்னாடி நம்ம என்ன செய்யணும், திட்டப்படணும். ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கணும், நம்ம வீட்டுக்கு மண்டை நம்ம சொந்தக்காரோட யார் என்ன கஷ்டப்படுறாங்க, அண்டை வீட்டார் யார் யார் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை ஏற்ற மாதிரி பார்த்து அவங்களுக்கு திட்டமிட்டு அந்த ஜக்காத்தை நல்ல முறையில் நம்ம என்ன செய்யணும், கொண்டு போய் கொடுக்கணும். இதெல்லாம் ரமணானுக்கு முன்பாகவே நாம் இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் திட்டப்படுத்தல் வேண்டும். இதெல்லாம் முக்கியமான விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா, 4வது விஷயமா நம்ம பார்க்கும்போது, அதிகமான பாவம் நம்பி கூட்டம் கேட்கணும். எந்த தப்புமே செய்யாத பெருமானா சபதா வாயசல் வந்தவங்க தினசரி நாட்களிலே 75 முறைக்கு 70 மேற்பட்ட முறை அவர்கள் இஸ்திகபார்கள் தருவார்கள், பாவம் நம்பி தருகிறார்கள் என்றால், பாவத்திலே மூலிகை தெரியக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்விடம் பாவம் நம்பி கேட்க வேண்டும் என்ற விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். அதை மேற்பட்ட அந்த புனிதமான அந்த ரமணான மாதத்திலே நாம் நல்ல முறையில் அதை செலவிட்டு நாம் அதிகமாக அல்லாவிடம் பாவம் கொண்டே வேண்டும். அடுத்தபடியாக அல்லாவிடம் அந்த நரகத்திலிருந்து முடிவுக்காக வேண்டி நாம் அல்லாவிடம் பாவம் கொண்டு தேட வேண்டும், அல்லாவிடம் துவா செய்ய வேண்டும். அடுத்த 5வது விஷயம் என்ன அப்படின்னா, குரான் ஓதுவோம். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, 11 மாதம் குரானை தொடர்ந்தே பார்க்கறது கிடையாது, எப்போ நோம்பு வருது அப்பதான் குரான் எடுத்து ஓத ஆரம்பிக்கும் திட்டி தட்ட. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, ரமணான் மாதம் வருவதற்கு முன்பாகவே குரான் என்ன செய்யணும், சரளமாக ஓதுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதிகமாக குரானை ஓதி அந்த ரமணானுடைய நேரத்திலும் அதிகமாக குரானை ஓதும். ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த குரான் என்பது அல்லாவிடம் மிகவும் விருப்பத்திற்குரிய செய்ய அழிதலி இல்லாமல் சொல்லுவாங்க, நான் அல்லாவை பார்க்க நாடினார், நான் அல்லாவை சந்திக்க போறேன் அப்படின்னு விரும்பினேன்னா நான் தொழுகுவேன்னு சொன்னாங்க. ஒருவேளை நான் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்றால் நான் அதிகமாக குரானை ஓதுவேன் என்பதாக சொன்னாங்க. அது அப்பேற்பட்ட சிறப்பு மிகுந்த இந்த குரான் ஓதுதல். இன்னும் சொல்ல போனா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ரமணாவுடைய நேரத்தில் கிட்டத்தட்ட 70 குரானை ஓதியிருக்காங்க. 30 காலையில 70 குரான் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு இந்த குரான் இந்த விஷயத்திலேயே நாம் பேடுதலாக இருக்கும், அதை முன்னாடியே நம்ம என்ன செய்யணும், அதுக்கு தயார் செய்யணும். 6வது விஷயமாக குரானை மரணம் செய்யணும். ஒரு சில விஷயம் ஒவ்வொரு சில சுறா கிடையாது என்ன செய்யணும், மனப்பாடம் செய்யணும்.
السلام عليكم ورحمة الله وبركاته.